ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீட்டியாஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கை போயிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் விட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த பைக்கை போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம டெய்லி பைக்கில் தான் போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம மாப்பிள்ள காரில் போகலான்னா. மாப்பிள்ள மாப்பிள்ள, கார் ஓட தெரியுமா இல்லை நான் ஓட்ட வரேன் மாப்பிள்ள? மாப்பிள்ள, விடிஎஃப்பை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நம்ம எவ்வளோ பெரிய ரைடரு, வண்டியிலேறி குந்திரா போகலாம். என்னங்க நம்ம மாப்பிள்ள நம்மகிட்ட கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறான் பயபுல்ல. அது ஒன்றும் இல்லைங்க விடிஎஃப், மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா கார் வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. எங்கே காரை நம்ம உடச்சிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறா மாப்பிள்ள. வேறு ஒன்றும் இல்லைங்க விடிஎஃப். எங்க நான் பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா பைக்கை அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. மாப்பிள்ள தாங்க. இல்லை மாப்பிள்ள, நம்ம காரில் போகலாம், காரில் போய் இறங்கினா தான் வேறு லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள சொன்னாங்க. அதனால தாங்க நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோங்க. என்னங்க பஸ்போஸ் நியூ வேறு மாதிரி தெரியுது. ஓகேங்க, நம்ம நார்மல் வியூவே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டலாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் காய்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க பட் லைக்கே பண்ண மாட்டீங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. மறந்துடாமல் உங்கள் பொண்ணான கையை அந்த லைக் பட்டனில் ஒரு தட்டு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவாகவே இருக்கும். மறந்துடாமல் லைக்கே பண்ணி விட்ருங்க நண்பா. அண்ட் நம்மளோட சாக்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். என்னங்க மாப்பிள்ள திடீர்னு கண்ணெல்லாம் எடுத்து சுட்டுட்ருக்கான்? தீபாவளிக்கு வாங்கின கண்ணை இன்னும் வச்சு சுட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் டேய், இந்த கண்ணை ஒன்றுமாடாக வச்சுருக்க தீபாவளிக்கு வாங்கினதை. வேறு லெவல்ரா நீ மாப்பிள்ள. மாப்பிள்ள, எதை பார்த்து தீபாவளி கண்ணுன்ற? எடுத்து போட்டேன்னு வச்சுக்கேன் மண்டை செதுடுறேன் மாப்பிள்ள. ஐயோ மாப்பிள்ள, ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ள. தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே நீ கண்ணை வாங்கி சுட்டுட்ருக்கியடா டேய். குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணாதடா. குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்கியடா. மாடு மாதிரி வளர்ந்துருக்க குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்கியடா மாப்பிள்ள. என்னடா சொல்கிறது விடிஎஃப், நீங்களாவது இவனுக்கு புத்தி சொல்லுங்கள். என்ன தான் சொன்னாலும் இன்னும் குழந்த மாதிரி தாங்க இருக்கான். என்னங்க சொல்கிறது விடிஎஃப் இவனை? போடா மாப்பிள்ள, என்ன நீ ரொம்ப கலாய்க்கிறடா மாப்பிள்ள. மாப்பிள்ள சும்மா தாண்டா சொன்னேன், கோவப்படாதடா மாப்பிள்ள. மாப்பிள்ள உன் காரு உண்மையிலே சூப்பராக இருக்குடா மாப்பிள்ள. போச்சுடா குண்டா, உன் காரு அவ்வளோதாண்டா. ஏங்க இந்த பைப்பில் வேறு என்ன சொல்லுவான்னு தெரியலங்க. காரை வேறு எடுத்துகிட்டு போய் இடிச்சிட்டோங்க மாப்பிள்ள. இதுக்கு தாண்டா மாப்பிள்ள உன்ட்ட ஒன்றுக்கு பத்து தடவை கேட்டண்டா மாப்பிள்ள. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினா மாப்பிள்ள, கார் எடுத்துகிட்டு போய் எப்படி மோதிட்டியடா மாப்பிள்ள? ஏண்டா நீ எத்தனை தடவை என் பைக் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டிருக்க? அதுக்கெலாம் நான் கேட்டிருக்கேனா உன்ட்ட? காருக்கு எதுவுமே அவ்வளோங்க அடே, வண்டியில் ஏறுறா ஃபஸ்ட்டு. காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராச் கூட உழுவலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய இவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா நம்ம மாப்பிள்ள. நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிங்களா நம்ம பைக்லேயே வந்திருக்கலாம் போலங்க. இந்த குண்டம் கூட வந்ததுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு இப்போ செய்கிறாங்க. எங்கே நம்ம பைக் இருக்கிற லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. அண்ட் நம்மளோட சாக்லேட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேறு லெவலில் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம காரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா உள்ளே ஏற்றிடலாம். அண்ட் இந்த இடத்துல காரை விட்டோம் அப்படின்னா காரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவனுங்க திருட்டு ஓடிடுவானுங்க. அப்புறம் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா செத்தே செத்துருவான், தூக்கு மாட்டி செத்துருவான் காரு இதாக இடிச்சுன்னொன்னே. ஓகே, நம்ம காரை பார்த்திங்கன்னு வச்சிக்கலாம் பொறுமையாக உள்ளே ஏற்றிடலாம். எங்க இங்கே பாருங்கள், அக்கா எங்கேயோ எகிரி குதிக்கிறாங்க. நம்ம காரை எங்கேயோ திருப்பினோம், அக்கா பார்த்திங்கன்னா எங்கேயோ எகிரி குதிக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம போயிட்டு நம்மளோட ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிடுச்சான்ட்டு. அண்ணா நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிடுச்சானே? தம்பி உங்களுக்கு இன்னும் நம்ம கடையை பற்றி தெரில தம்பி. தம்பி நம்ம சொன்னால் சொன்ன டயத்துக்கு பைக் ரெடி ஆயிரும் தம்பி. தம்பி உங்கள் வண்டி பின்னாடி தான் நிற்குது, போய் பாருங்கள் தம்பி. மாப்பிள்ள காரில் ஹெல்மெட் இருக்கு, போய் எடுத்துட்டு வாடா கொஞ்சம். ஏன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ போய் எடுக்க மாட்டியாவா ஹெல்மெட்டை? எங்க வர வர குண்ட ரொம்ப பண்ணுறாங்க. எங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்டாங்க, வாங்கி கொடுக்கலான்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஹெல்மெட்லாம் செட் பண்ணியாச்சு. போயிட்டு இப்போ நம்மளோட பைக்கை போய் பார்க்க வேண்டியதான். அண்ட் நம்மளோட பைக் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலை. அண்ட் க்ரீன் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த பிளாக் நல்லா இருக்கான்றதை மறந்துடாமல் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லாவா தெரியலை. ஸோ உங்களுக்கு பைக்கை பார்த்தீங்கன்னா சாரி, நம்மளோட சாக்லேட்டை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு போ, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெயிண்டிங் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அண்ட் இந்த பிளாக் நல்லா இருக்கா, க்ரீன் நல்லா இருக்கா மறந்துடாம சொல்லுங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம எதை வச்சு விளாட்லான்றத. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும் விடிஎஃப். போச்சுங்க, அண்ணனை வேற ஏற்றிட்டோங்க.
எங்கள் அண்ணன் பாருங்கள், அக்காவை சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு, முன்னாடி பைக் வர்றதை கூட பார்க்க மாட்டுறாரு. என்னங்க பண்ணுறது, அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலைங்க. சரிங்க, நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உங்களுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி காமிக்கிறேன். அண்ணன் அந்த இடமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதனால தான் நம்ம பைக்கு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம பைக்கு பைக்குனே வருதுங்க. நம்ம சாக்லேட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. விடிஎஃப் ஓகேங்க, இந்த இடம் தாங்க நான் சொன்னேன். ஏங்க நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு இடத்துக்கு தாங்க வருவோம். இங்கே பாருங்கள், அங்குளும் ஆண்டியும் கூட இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல இப்படி பார்க் பண்ணிவிட்டு. ஸோ நான் உங்களுக்கு பைக்கை காமிக்கிறேன். அண்ட் காய்ஸ், ஃபைனலி நம்ம பெயிண்டிங் பண்ண நம்மளோட சாக்லேட் பாருங்கள் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு கேமரா வியூவில் காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, கேமரா வியூவில் பாருங்கள். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ண நம்மளோட பைக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ க்ரீனாக இருந்துச்சு, நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிளாக்காக பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பைக்கில் நிறையா மாடிஃபைலாம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ண போகிறேங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் லைக்கை பண்ணி விட்டு போயிருங்க. ஓகே காய்ஸ், பாய்.